அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 229வது நாள். இன்று நாம் செக்கரியா அதிகாரம் 5 முதல் 9 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். செக்கரியா அதிகாரம் 5. பறக்கும் சுருள் பற்றிய காட்சி. மீண்டும் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ பறக்கும் ஏட்டு சுருள் ஒன்றை கண்டேன். நீ காண்பது என்ன என்று அத்தூதர் என்னை கேட்க, நான் பறக்கும் ஏட்டு சுருள் ஒன்றை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழம், அகலம் 10 முழம் என்று பதிலளித்தேன். அப்போது அவர் என்னிடம், அனைத்துலகின் மீதும் விழுகின்ற சாபமே இது. ஒரு புறம் எழுதியுள்ளபடி திருடன் எவனும் இங்கிருந்து ஒழிக்கப்படுவான், மறுபுறம் எழுதியுள்ளபடி பொய்யான இடுகிறவன் எவனும் தண்டனைக்கு தப்பவே மாட்டான். நான் அந்த சாபத்தை அனுப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அது திருடரின் வீட்டிற்குள்ளும் என் பெயரால் பொய்யான இடுவோரின் இல்லத்திற்குள்ளும் நுழைந்து அவரவர் வீட்டில் தங்கி மரங்கள் கற்கள் உட்பட அவ்வீட்டையே அழித்துவிடும். மரக்காலுக்குள் பெண். பின்பு என்னோடு பேசி கொண்டிருந்த தூதர் வெளியே வந்து என்னிடம், உன் கண்களை உயர்த்தி அங்கிருந்து வருவது யார் என பார் என்றார். அது என்ன என்று நான் திருப்பி கேட்க, வெளிவரும் ஒரு மரக்கால் என்றார். தொடர்ந்து அவர், இதுதான் நில உலகெங்கும் பரவி இருக்கும் அவர்களின் தீச்செயல் என மொழிந்தார். அதன் ஈய மூடி தூக்கி உயர்த்தப்பட்டது. இதோ மரக்காலின் உள்ளே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அப்போது அத்தூதர், இவளே அக்கொடுமை என கூறி அவளை அந்த மரக்காலுக்குள் திணித்து பழுவான ஈய மூடியால் அதை அடைத்தார். மீண்டும் நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ வெளிவருகின்ற 2 பெண்களை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் இறக்கைகள் போல் இறக்கைகள் இருந்தன. அவர்களுடைய இறக்கைகளில் காற்று நிரம்பியிருந்தது. அவர்கள் மரக்காலை மண்ணுக்கும் மின்னுக்கும் இடையில் தூக்கி கொண்டு போனார்கள். என்னோடு பேசி கொண்டிருந்த தூதரிடம், இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், சீனார் நாட்டிலே அதற்கொரு கோவில் கட்டுவதற்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே கோவில் எழுப்பி மரக்காலை அதற்குரிய மேடையில் நிலை நிறுத்துவார்கள் என்றார். செக்கரியா அதிகாரம் 6. 4 தேர்கள் பற்றிய காட்சி. மீண்டும் நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இரு மலைகளுக்கு இடையிலிருந்து 4 தேர்கள் புறப்பட்டு வருவதை கண்டேன். அம்மலைகள் வெண்கல மலைகள். முதல் தேரில் சிவப்பு குதிரைகளும், 2வது தேரில் கருப்பு குதிரைகளும், 3வதில் வெள்ளை குதிரைகளும், 4வதில் புள்ளிகளை உடைய கருப்பு நிற வலிமையான குதிரைகளும் பூட்டப்பட்டிருந்தன. என்னோடு பேசி கொண்டிருந்த தூதரிடம் நான், என் தலைவரே, இவை என்ன என்று கேட்டேன். அத்தூதர், இவை அனைத்துலக ஆண்டவரின் திருமுன்னிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற வாகனத்தின் நாற்றிசை காற்றுகள். கருப்பு குதிரைகள் பூட்டிய தேர் வடநாட்டை நோக்கி செல்கிறது. வெண்ணிற குதிரைகள் அவற்றை பின்தொடர்ந்து போகின்றன. புள்ளியுள்ள கருப்பு நிற குதிரைகளோ தென்னாட்டை நோக்கி செல்கின்றன என்று கூறினார். வலிமையான குதிரைகள் புறப்பட்டு சென்று உலகெங்கும் சுற்றி வருவதற்கு துடித்தன. அப்போது அவர், போய் உலகை சுற்றி வாருங்கள் என்றார். அவ்வாறே அவை உலகெங்கும் சுற்றித் திரிந்தன. பின்பு அவர் என்னை நோக்கி கூக்குரலிட்டு, இதோ பார், வடநாட்டை நோக்கி சென்றவை அந்நாட்டில் எனது உள்ளம் அமைதி கொள்ளும்படி செய்திருக்கின்றன என்றார். யோசுவாவை முடிசூட்டுவிக்க ஆண்டவரது கட்டளை. மீண்டும் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிலிருந்து திரும்பி வந்திருக்கின்ற என் தாய் தோபியா, ஏதாயா என்பவர்களிடமிருந்து நன்கொடைகளை பெற்றுக்கொள். அன்றைக்கே செப்பனியாவின் மகனான யோசியாவின் இல்லத்திற்கு போ. அங்கே அவர்களிடம் பெற்றுக்கொண்ட பொன் வெள்ளியை கொண்டு முடி செய்து தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமான யோசுவாவின் தலையில் அதை சூட்டு. சூட்டிய பின் இவ்வாறு சொல், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ தளிர் என்னும் பெயர் கொண்ட மனிதர் தம் இடத்திலிருந்து துளிர்ப்பார். ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்புவார். ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்புவதுமன்றி அரச மாண்பை கொண்டவராய் அரியணையில் வீற்றிருந்து அவர் ஆட்சி செலுத்துவார். ஒரு குருவும் தமது அரியணையில் அமர்ந்திருப்பார். அவர்கள் இருவருக்கிடையேயும் நல்லிணக்கம் நிலைபெறும். அந்த மணிமுடி ஆண்டவரின் கோவிலில் எல்தாய், தொபியா, எதாயா என்பவர்களுக்கும் செப்பனியாவின் மகன் யோசியாவிற்கும் நினைவு சின்னமாய் இருக்கும். தொலையில் இருப்போரும் வந்து ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்ப துணை புரிவர். அப்போது படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு ஆர்வத்துடன் செவிசாய்த்து நடந்தீர்களானால் இவையெல்லாம் நிறைவேறும். செக்கரியா அதிகாரம் 7. போலி நோன்புக்கு எதிரான கண்டன குரல். அரசன் தாரியுவின் 4ஆம் ஆட்சியாண்டில் கிஸ்லேவு என்னும் 9ஆம் மாதத்தின் 4ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது. பெத்தேலில் வாழ்வோர் சரேட்சரையும் இரகமலைக்கையும் மற்றும் அவனுடைய ஆள்களையும் ஆண்டவரின் அருளை பெற மன்றாடுமாறு அனுப்பினார்கள். மேலும் படைகளின் ஆண்டவரது கோவிலில் இருக்கும் குருக்களையும் இறைவாக்கினர்களையும் கண்டு, நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்தது போல்
ஐந்தாம் மாதத்தில் நோன்பிருந்து புலம்ப வேண்டுமா என்று கேட்டு வரவும் இவர்களை அனுப்பினார்கள். அப்போது படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நாட்டின் எல்லா மக்களுக்கும் குருக்களுக்கும் நீ கூற வேண்டியது, இந்த 70 ஆண்டுகளாக 5 மாதத்திலும் 7 மாதத்திலும் நோன்பிருந்து ஓலமிட்டு அழுதீர்களே, எனக்காகவா நோன்பிருந்தீர்கள்? நீங்கள் உணவருந்திய போதும் குடித்த போதும் உங்களுக்காகத்தானே உணவருந்தினீர்கள், உங்களுக்காகத்தானே குடித்தீர்கள்? எருசலேமில் மக்கள் குடியேறிய போதும் அந்நகர் சீரும் சிறப்புமாயிருந்த போதும் அதை சூழ்ந்திருந்த நகர்கள் தென்னாடு சமவெளி நிலம் ஆகியவற்றில் மக்கள் குடியேறிய போதும் முன்னாலே இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் முழங்கிய சொற்கள் இவை அல்லவா? கீழ்ப்படியாமையே நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம். மீண்டும் ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, நேர்மையுடன் நீதி வழங்குங்கள், ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள், கைம்பெண்ணையோ அநாதையையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம், உங்களுக்குள் எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். ஆனால் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள், இறுகிய மனத்துடன் முகத்தை திருப்பி கொண்டார்கள், தங்கள் காதுகளை பொத்தி கொண்டார்கள். படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னாலைய இறைவாக்கினர்கள் வாயிலாக அனுப்பி தந்த திருச்சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்டுவிடாதபடி பாறையைப் போல் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள். ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடுஞ்சனமுற்றார். நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகவே முன்பின் அறியாத வேற்றினத்தார் நடுவிலும் அவர்களை சிதறடித்தேன். இவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற நாடு பாலடைந்து போயிற்று. போவார் வருவார் எவருமே அங்கில்லை. இனிய நாட்டை பாழாக்கி விட்டார்கள். செக்கரியா அதிகாரம் 8. எருசலேமை கட்டுவதற்கு ஆண்டவரின் வாக்குறுதி. படைகளின் ஆண்டவரது வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, சியோன் மீதுள்ள அன்பு வெறியால் நான் கனன்று கொண்டிருக்கின்றேன், அதன் மீதுள்ள அன்பு வெறியால் நான் சினமுற்றிருக்கின்றேன். ஆண்டவர் கூறுவது இதுவே, சியோனுக்கு நான் திரும்பி வரப்போகிறேன், எருசலேம் நடுவில் குடியிருக்கப் போகிறேன். எருசலேம் உண்மையுள்ள நகர் என்றும் படைகளின் ஆண்டவரது மலை திருமலை என்றும் பெயர் பெற்று விளங்கும். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, எருசலேமின் தெருக்களில் கிழவரும் கிழவியரும் மீண்டும் அமர்ந்திருப்பார்கள், வயது முதிர்ந்தவர்களானதால் ஒவ்வொருவரும் தம் கையில் கோல் வைத்திருப்பார்கள், நகரின் தெருக்களில் சிறுவரும் சிறுமியரும் நிறைந்திருப்பார்கள், அவர்கள் அதன் தெருக்களில் விளையாடி கொண்டிருப்பார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இம்மக்களில் எஞ்சியிருப்போரின் கண்களுக்கு இவையெல்லாம் அந்நாள்களில் விந்தையாய் தோன்றினாலும் என் கண்களுக்கு விந்தையாய் தோன்றுமோ என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ கீழ்த்திசை நாட்டினின்றும் மேற்றிசை நாட்டினின்றும் என் மக்களை விடுவிப்பேன், அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமில் குடியிருப்பார்கள், அவர்களின் மக்களாயிருப்பார்கள், உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, படைகளின் ஆண்டவரது கோவிலை கட்டி எழுப்பும்படி அதற்கு அடித்தளமிட்ட நாளிலிருந்து பேசிய இறைவாக்கினரின் வாய்மொழிகளுக்கு செவிசாய்ப்போரே, உங்கள் கைகள் வலிமை பெறட்டும், ஏனெனில் இந்நாள்கள் வரை மனிதருக்கோ கால்நடைகளுக்கோ கூலி கிடைக்கவில்லை, போவார் வருவாருக்கோ பகைவரிடமிருந்து பாதுகாப்பு இல்லை, நான் எல்லா மனிதரையும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் எழும்படி செய்துவிட்டேன், இப்பொழுதோ இம்மக்களில் எஞ்சியிருப்போருக்கு முன்னாளில் நான் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஏனெனில் அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும், நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றையெல்லாம் உரிமையாக்கி கொள்ள செய்வேன். யூதா குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாரிடையே நீங்கள் ஒரு சாப சொல்லாய் இருந்தீர்கள், இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன், நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள், அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்த போது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாள்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன், ஆகையால் அஞ்சாதீர்கள். நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவை இவையே, ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், உங்கள் நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோளுவதாயும் இருக்கட்டும், ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம், பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 மாதத்தின் நோன்பும் 5 மாதத்தின் நோன்பும்
ஏழாம் மாதத்தின் நோன்பும் பத்தாம் மாதத்தின் நோன்பும் யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாளாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையையும் நல்லுறவையும் நாடுங்கள். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களும் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று நம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேச்சினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேச்சினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். செக்கரியா 9 அண்டை நாட்டினருக்கு வரும் தண்டனை. ஓர் இறைவாக்கு. ஆண்டவரின் வாக்கு அதிராக்கு நாட்டிற்கு எதிராக எழும்புகிறது. அது தமஸ்கு நகர் மீது இறங்கி தங்கும். ஏனெனில் இஸ்ரேலின் எல்லா குலங்களைப் போலவே சிரியா நாட்டின் நகர்களும் ஆண்டவருக்கே உரியன. அதன் எல்லைக்கு அடுத்துள்ள ஆமாத்தும் ஞானத்தில் சிறந்த தீரும் சீதோனும் அவருக்கே சொந்தம். தீர் தன்னை சுற்றிலும் அரண் ஒன்றை கட்டி எழுப்பியது. தூசியைப் போல் வெள்ளியையும் தெரு சேற்றைப் போல் பொன்னையும் சேமித்தது. இதோ என் தலைவர் அவற்றை பறிமுதல் செய்வார், அதன் அரணை கடலுக்குள் தூக்கி எறிவார். அந்நகரும் நெருப்புக்கு இரையாகும். அஸ்கலோன் இதை கண்டு அஞ்சு நடுங்கும். காசா நகர் வேதனையால் துடிதுடிக்கும். அவ்வாறே எக்ரோனும் நம்பிக்கை இழந்துவிடும். காசா நகரிலிருந்து அரசன் அழித்தொழிவான். அஸ்கலோன் குடியற்று போகும். அஸ்தோதில் கலப்பினத்தார் குடியிருப்பார்கள். பெலிஸ்தியரின் ஆணவத்தை நான் ஒழித்திடுவேன். இரத்தம் அடியும் இறைச்சி அவர்கள் வாயினின்று அகற்றுவேன். அருவறுப்பான உணவை அதன் பற்களிடையே இருந்து நீக்குவேன். அவ்வினம் நம் கடவுளுக்கு எஞ்சியதாகும். அது யூதாவின் குலங்களில் தலையாயது ஆகும். எக்ரோன் நகரத்தார் எபூசியரை போல் இருப்பார்கள். அங்குமிங்கும் தாக்கும் படையினின்று எனது இல்லத்தை காப்பதற்கு நான் பாளையம் இறங்குவேன். ஒடுக்குகிறவன் எவனும் இனி அவர்களின் நகர்களை ஊடுருவி செல்லான். ஏனெனில் என் கண்களாலேயே யாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வருங்கால அரசன் மகளே சீயோன் மகிழ்ந்து கலிகோறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராஹிமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வெள்ளும் ஒடிந்து போகும். வேச்சினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். கடவுளின் மக்களுக்கு கிடைக்கும் மீட்பு. உன்னை பொறுத்தமட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகொலியிலிருந்து விடுவிப்பேன். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் யூதாவை என் வில்லாக்கி கொண்டேன். எப்ராஹிமை அம்பாக அமைத்து கொண்டேன். சியோனே, உன் மக்களை எவனருக்கு எதிராக ஏவிவிட்டு உன்னை வல்லவனின் வால் போல் ஆக்குவேன். அப்போது அவர்கள் மீது ஆண்டவர் தோன்றுவார். அவரது அம்பு மின்னலை போல் பாய்ந்து செல்லும். தலைவராகிய ஆண்டவரை கால மோதி ஒளி எழுப்புவார். அவர் தென்திசை சூறாவளிக்கு இடையே நடந்து வருவார். படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். அவர்கள் தங்கள் பகைவரை ஒழித்து கட்டி அவர்களுடைய கவன் கற்களை மிதித்து போடுவார்கள். திராட்சை ரசத்தை போல் அவர்களது குருதியை குடிப்பார்கள். கிண்ணம் போல் நிரம்பி வழிந்தும் பலிபீடத்தின் கொம்புகளைப் போல் நனைந்தும் இரத்தத்தால் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களாகி அவர்களை 1000 மந்தையை மீட்பது போல் மீட்டருள்வார். அவர்களும் அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களைப் போல் ஒளிர்வார்கள். ஆம், அக்காட்சி எத்துணை இனியது, எத்துணை அழகியது. கோதுமை இளங்காலையரையும் புது திராட்சை ரசம் கண்ணியரையும் செழிப்புற செய்யும்.